ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆட்டுக்குட்டி கிராஃப்ட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, வீடியோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நாம் ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம், அழகான ரெண்டு ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஒரு 6 to 7 லேயர்ஸ் வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் நம்ம கட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டிக்கும். அதை தான் நான் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன். இதே மாதிரியே ஒன்ஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறமும் இதே மாதிரி பிரித்து விட்டு பார்த்துக்கோங்க. பிரித்து விட்டு இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க டிஷ்யூ பேப்பரை ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல் பண்ணிக்கிறேன், மறுபடியும் திருப்பி ஒரு டைம் ஃபுல் பண்ணிக்கிறேன். நம்ம விசிறி மடிப்பு மடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பேப்பர் ஃபுல்லாக நாம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி இந்த சைடும் இந்த சைடு ஒரு டைம் இந்த சைடு ஒரு டைம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டுத்துக்கும் மிடில் நான் ஒரு கட்டுக்கம்பி வச்சு இதை டைட் பண்ண போகிறேன். கட்டுக்கம்பி வச்சு நல்லா நீங்கள் திருக்கி விட்டுடுங்க. திருக்கி விட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இதே மாதிரியே ஓப்பன் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இப்படி விரித்து விட்டுடுங்க. விரித்து விட்டுட்டு அன்ஈவனாக இருக்கிறான்னு ஃபஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அன்ஈவனாக இருக்கிற எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நாம் ஒரு ஒரு லேயராக அதிலிருந்து அழகாக இதே மாதிரியே பிரித்து பிரித்து எடுக்க போகிறோம். பிரித்து பிரித்து எடுக்கும்போது பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் ரெடி ஆகும். இதே மாதிரியே பொறுமையாக ஒரு ஒரு லேயராக நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. ரெண்டு சைடுமே எடுக்கணும், இந்த சைட்லேயுமே எடுக்கணும், அந்த சைட்லேயுமே எடுக்கணும். இதே மாதிரியே கொஞ்சம் பொறுமையாக இதே மாதிரி எடுங்க. இப்போ இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நான் ஓரளவுக்கு எடுத்துட்டேன். அதே மாதிரியே பொறுமையாக பிரித்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ரொம்ப டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நாம் தான் பார்த்து பொறுமையாக அந்த மாதிரி எடுத்து விடணும். அவ்வளோதான், நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் இப்போ நாம் ட்ரிம் பண்ண போகிறோம். இது மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கலர் டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் செய்து பார்க்கலாம். எங்கிட்ட ஒயிட் கலர் டிஷ்யூ பேப்பர் தான் இருந்துச்சு, அதனால தான் நான் ஒயிட் கலர் ஃப்ளவர் பண்ணுறேன். அவ்வளோதான், ட்ரிம் பண்ணி முடிஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்யூட்டான பந்து மாதிரி இருக்க ஒரு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கட்டுக்கம்பி ரேப் பண்ணுறதுக்கு நான் ஒரு க்ரீன் கலரில் A4 ஷீட் எடுத்திருக்கேன். A4 ஷீட் உங்கள்கிட்ட க்ரீன் கலர் டேப் இருந்தாலும் நீங்கள் சுற்றிக்கலாம். அடுத்து லைட்டாக அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இந்த கம்பியில் ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பூவோட காம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ நாம் இதையும் ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ரெண்டு லீஃப் வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ரெண்டு பேப்பரில் லீஃபை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஒரு கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை அந்த ஃப்ளவரோடு வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. நடுவில் எதுக்காக ஒரு கட் கொடுக்குறோம்னா, அந்த கம்பியில் வந்து போய் அது இப்படி ஒட்டும் போது கீழ மாதிரி இருக்கும். அதனால் நாம் அதில் ஆல்ரெடி நம்மளாகவே ஒரு கட் கொடுத்து இது மாதிரி ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணுற கிராஃப்ட் இது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ளவர் வேஸில் வச்சு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்னே சொல்ல மாட்டாங்க, நிஜமாகவே ஒரு பூ இருக்க மாதிரியே இருக்கும். நான் ரெண்டு பூ ரெடி பண்ணிட்டேன். டிஷ்யூ பேப்பர் மாதிரி தெரியலை, அழகாக ஒரு பூ இருக்கிற மாதிரி தான் இருக்குது.
நான் இதை ஒரு ஃப்ளவர் வேஸில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.